திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் இயங்கி வந்த பரணி ஸ்பின்னிங் மில்ஸ் 1000 தொழிலாளர்கள் மற்றும் குஹன் டெக்ஸ்டைல் மில்ஸ் 1000 தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தார்கள். 2019 வருடம் ஜூலை முதல் கோவை முன்னாள் பிஜேபி பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது பிஜேபி கவர்னராக உள்ள ராதாகிருஷ்ணன் பினாமி நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு 2 மில்களையும் நிர்வகித்து நடத்தி வந்தார். இந்த நிலையில் அரசிடம் முன் அனுமதி பெறாமலும் தொழிலாளர்களுக்கு முன் அறிவிப்பு கொடுக்காமலும் திடீரென 1/3/2023 முதல் 2 மில்களையும் மூடிவிட்டார். அங்கு வேலை செய்த தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், கிராஜுவிட்டி மற்றும் பணப்பயன்கள் கொடுக்காமல் தொழிலாளர்களை ஏமாற்றி வருகிறார். மில்லில் பணிபுரிந்த ஊழியர்கள் 100 மேற்பட்டோர் மாவட்ட அண்ணா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் சார்பில் தொழிலாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். அப்படிங்கிறது எங்களுடைய தொழிலாளருடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லை, சட்டப்படி நாங்கள் வழக்கெல்லாம் போட்டு அந்த சம்பளங்கள்லாம் பெற்று கொடுத்துருக்குறோம் எங்களுடைய கடந்த காலங்களில். அது மாதிரி தொழிலாளர்களுக்கு அந்த மூடிய காலங்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு போனஸு, சம்பளம், பணிக்கொடை போன்ற கிராஜுவிட்டியை பணிக்கொடை பூரா கொடுக்கணும். இது மாதிரி கொடுக்காம இந்த நிர்வாகம் ஏற்கனவே வழக்கு போட்டு 15 தொழிலாளர்களுக்கு வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கு போட்டு வழக்கில் தொழிலாளர் துணை ஆணையர் உத்தரவு போட்டிருக்கிறார். அந்த தொழிலாளர் துறை உத்தரவு போட்டும் 1 மேலாகி இதுவரைக்கும் பணம் கொடுக்கப்படவில்லை. அதே போன்று மேலும் ஒரு பெரியசாமி அவருடைய தலைமையில் எத்தனை பேர், 40 பெரியசாமி தலைமையில் 21 ராமசாமி தலைமையில் 41 தொழிலாளர்கள் இன்று வந்து இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க இந்த வழக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 900 தொழிலாளர்கள் அவர்களுக்கு சம்பளமும் கொடுக்கல, கிராஜுவிட்டியும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. இது சம்பந்தமாக பல முறை முதலாளிகளை கேட்டாச்சு, தருவோம் தருவோம்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் தந்தாச்சுன்னு சொல்கிறாங்க, எந்த ஆதாரமும் இல்லை. இன்றைக்கி நடந்த பேச்சுவார்த்தையில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆதார் செஷன் புதுசாக ஒரு வழக்கறிஞரை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் அவர் என்னத்தை கொண்டு வந்தார்னு தெரியல. தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிக்கொடையோ, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இழப்பீடோ, அவர்களுக்கு ஓராண்டுகளாக இல்லீகலாக மூடப்பட்ட அந்த சம்பளமோ இதுவரை வழங்கப்படவில்லை. இது இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை என்பதை கூறிக்கொண்டு, இப்பொழுதுக்கு இது யாரெல்லாம் முதலாளினா, கருப்சாமி அவர் தான் முதலாளி. அவர் இடி எக்ஸிக்யூட்டிங் டைரக்டர்னு சொல்லுவாங்க இன்னும் ஒருத்தர், அவர் வந்து ஹரிசஷ்டின்னு சொல்கிறவர். அதுக்கு இதுக்கெல்லாம் பினாமியாக செயல்பட்டவர் அவர் சிபி ராதாகிருஷ்ணன். அவர் தான் முதல்ல இந்த மில்லை பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் போயிட்டார், அவர் கவர்னர் பதவி கிடச்ச உடனே அவர் போயிட்டார். அதனால் இப்போ இவங்க கொடுக்கணும் அந்த பணத்தை, இவங்களும் கொடுக்க மறுக்கிறாங்க. விரைவில் இதை வந்து இப்போதைக்கு தொழிலாளர் துறையான ஒரு சமரச பேச்சுவார்த்தை பேசுகிறோம். கிடைக்கலன்னு சொன்னால் சாலை மறியல், மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இப்போ தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால இப்போ நாங்கள் அமைதியான முறையில் நாங்கள் போராட்டம். இப்போ வந்து மேலும் மிஷின்களை எல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க, தொழிலாளிக்கு வாங்கி கொடுக்குறோம், சம்பளமாக கொடுக்க போகிறோம்னு சொல்லி மிஷின்கள்லாம் விற்றுட்டாங்க. பாதி மிஷினுக்கு மேலே விற்றுட்டாங்க. இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நம்ம ஒரு புகார் கொடுத்தோம். அந்த புகாருடைய நகல் வந்து எஸ்பிக்கும் கொடுத்துருக்குறோம். இந்த மிஷின்களை விற்கக்கூடாது, மிஷினை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த தொழிலாளிக்கு பூராமே செட்டில்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும். இதுக்கிடையில் இப்போ புதுசாக என்ன சொன்னாங்க, ஸ்ரீ வாரி ஸ்பின்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு புது போர்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே பரணி ஸ்பின்மில், குகன் பின் இருந்ததை ஸ்ரீ வாரி ஸ்பின்டெக்ஸ்ன்னு வச்சு புதுசாக வச்சு தொழிலாளியை குழப்பம் பண்ணி இதை முதலாளி விற்றுட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லி வதந்தியை பரப்புகிறாங்க. இவங்க வந்து தான் கொடுத்தாகணும், இவங்கள்ட்ட தான் இந்த தொழிலாளி வேலை பார்த்தாங்க, இவங்க தான் அதை கொடுக்க கடமைப்பட்டவர்கள் என்று கூறிக்கொண்டு அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக, அண்ணா மாவட்ட அண்ணா பஞ்சாலை தொழிற்சங்க சார்பாக இந்த கூறிக்கொண்டு வாய்ப்பை நன்றி கூறி விடுகிறேன். பொறுப்பு நான் வி ஜெயராமன், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர், மாவட்ட அண்ணா பஞ்சாலை தொழிற்சங்கம், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர்.